Hello friends, in this video, Curtius Rearrangement பத்தி பார்க்க போறோம். Curtius Rearrangement அப்படிங்கிறது என்ன அப்படினா, ஒண்ணுல the thermal decomposition of an acyl acide to an isocyanate with loss of nitrogen gas. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, thermal decomposition of an acyl acide. இதுதான் acyl acide, RCON3 தான் நம்ம acyl acide சொல்றோம். இந்த acyl acide என்ன ஆகுது, thermal decomposition ஆகுது. அதாவது வேற எது கூட ரியாக்ட் பண்ணாம அதுலயே வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, டீகம்போசிஷன் ஆகுது. ஜஸ்ட் ஹீட் பண்ணும்போது இது டீகம்போசிஷன் ஆகுது. டீகம்போசிஷன் ஆகி நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நைட்ரஜன் கேஸை லாஸ் பண்ணிட்டு வித் லாஸ் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் நம்மளுக்கு எதை கொடுக்குது, ஐசோ சயனைட்டை கொடுக்குது. இதுதான் வந்து கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, அசைல் அசைட் அப்படிங்கிறது என்னன்னா, RCON3 இதுதான் நம்ம என்ன சொல்றோம், அசைல் அசைட் அப்படின்னு சொல்றோம். RCOOH இருக்குது, இது வந்து என்னது, ஆசிட் நம்ம சொல்லுவோம். இதுல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ராக்சில் குரூப்புக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குனாக்கா, N3 வந்து இருக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, அசைட் அப்படின்னு சொல்றோம். ஐசோசயனேட், சயனைட்னா CN, ஐசோசயனைட்னா NC, அவ்வளவுதான் வித்தியாசம். சயனைட்னா CN, சயனைட் குரூப் தெரியும் உங்களுக்கு CN, ஐசோ சயனைட் அப்படின்னாக்கா NC, அப்படியே மாறி இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசைல் அசைட், இந்த அசைல் அசைடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த அசைல் அசைடு எப்படி உருவாகுதுன்னா, ஃபஸ்ட்டு RCOCl, இது ஒன்றும் இல்லை, அசைல் குளோரைடு. அது இது வந்து NaN3, இதுக்கு பேர் சோடியம் அசைட். அசைல் குளோரைடு ஒரு சோடியம் அசைட் கூட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த NaCl போயிடுங்களா, போயிட்டு மிச்சம் என்ன இருக்கு, RCON3, இதுதான் நம்மளுடைய அசைல் அசைடு. இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு எஸ்டர் டெரிவேட்டிவ், இது ஒரு எஸ்டர் இருக்குது, RCOOR, இது ஒரு எஸ்டர் குரூப். இந்த எஸ்டரை என்ன பண்றோம்னாக்கா, இது வந்து ஹைட்ரஜின், NH2 ஹைட்ரஜின் கூட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அசைல் ஹைட்ரசைடு கிடைக்குது. நெக்ஸ்ட் இது HNO2 நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு அசைல் அசைடும் 2 moles ஆஃப் வாட்டரும் நம்மளுக்கு கிடைக்குது. இதுதான் வந்து ப்ரிப்பரேஷன். இதில் நம்ம முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, எந்தெந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். எஸ்டர் ஹைட்ரசின் கூட ரியாக்ட் பண்ணி அசைல் ஹைட்ரசைடு நம்மளுக்கு கிடைக்குது. அது எப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த NH2 இருக்குது இல்லையா, இங்கே பாருங்கள், இப்போ இந்த இது பாருங்கள், RCOOC2H5, இப்படி தானே இது இருக்கும். சரி, இப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா இது என்னாகும், O-, இது சி வந்து பிளஸ், ஓ வந்து மைனஸாக இருக்கும். இந்த NH2 பார்த்தீங்கன்னா H+, நெக்ஸ்ட் பேலன்ஸு NH2 NH-, இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் NH2 NH2. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், NH2 NH2 நான் பிரித்து எழுதியிருக்கிறேன். என்னென்னா, ஒன்று வந்து H+ ஆகும், NH- ஆகும் எழுதியிருக்கிறேன். இப்போ என்னாகும், இந்த H+ வந்து இந்த C2H5O- சேர்ந்து C2H5OH நம்மளுக்கு வெளியில் போயிடும். நெக்ஸ்ட்டு மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, RCO NH NH2, இங்கே பாருங்கள், RCO NH NH2, இதுக்கு பேர் தான் அசைல் ஹைட்ரசைடு. ஓகே, நெக்ஸ்ட்டு இது நைட்ரஸ் ஆசிட் கூட HNO2 கூட ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அசைல் அசைடும் வாட்டரும் கொடுக்குது. இது பாருங்கள் எப்படின்னா, பாருங்கள், RCO NH NH2 அப்படிதானே இருக்கு. இப்போ நம்ம நைட்ரஸ் ஆசிட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி அதை எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, HONO அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த H2 இந்த ஓவும் ஒரு வாட்டர் மாலிக்குள் உருவாயிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஹச்சும் இந்த ஓஹச்சும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு வாட்டர் மாலிக்குள் வந்துடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, RCON, இங்கே ஒரு N இருக்குது, இங்கே ஒரு N இருக்குது, அப்போ N3, RCON3 2 moles of H2O, இது ஒரு H2O, இது ஒரு H2O, அவ்வளோதாங்க.
ஓகே. இப்போ நம்ம இதில் என்ன வந்து நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அசைல் அசைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த ரியேஜெண்ட், அதாவது ஸ்டார்டிங்காக எதை எடுத்துக்கிறாங்க, என்ன ரியேஜெண்ட் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து ஒரு அசைல் குளோரைடாக இருந்தது, இது யாருக்கு பதிலாக என்ன வேணால் சப்ஸ்டியூட் ஆகிருக்கலாம், ஆனால் வந்து குளோரைடு பாருங்கள், அசைல் குளோரைடாக இருந்தது, சிஎல் ப்ரெசண்ட்டாக இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு ரியேஜெண்ட் என்னவாக இருக்கணும், சோடியம் அசைடு NaN3 இருக்கணும். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஆசிட் டெரிவேட்டிவாக இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும் ரியேஜன்ட் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரசீன் NH2 NH2 போட்டு, நெக்ஸ்ட்டு HNO2 நைட்ரஸ் ஆசிட் இருக்கணும். ஹைட்ரசீனும் நைட்ரஸ் ஆசிடும் இருந்ததுன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து என்ன போட்டுக்கலாம்னாக்கா அசைட் வந்து நம்ம போட்டுக்கலாம், அசைல் அசைடு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசைல் அசைடு தான் பார்த்துருக்குறோம் இல்லையா. அதாவது நம்ம இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம், அசைல் அசைடாக ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இது எப்படி ஐசோசயனேட்டாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், மெக்கானிசம் பார்ப்போம். பாருங்க, இது வந்து ஒரு இன்ட்ரா மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட். இன்ட்ரா மாலிகுலர்னா என்னன்னாக்கா வித்தின் த மாலிகுல், அதாவது அந்த மாலிகுல்குள்ளேயே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் நம்மளுக்கு நடந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும். இதை நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரா மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, RCON3 அசைடை தான் நான் இப்படி எழுதியிருக்கிறேன். அதாவது RCON3 இருக்குது இல்லையா, இந்த அசைடு இதை தான் நான் இப்படி பிரித்து எழுதி, இப்போ RCON3ங்க பாருங்க, RCON NN111 இப்படி இருக்குது இல்லையா, இதுதான் வந்து அசைடு, அசைல் அசைடு. இப்போ பாருங்கள் இதில் என்னென்னா, இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, ட்ரிபிள் பாண்ட் இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள், ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, அது நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எத்தனை, மூணுங்க பாருங்கள், மூணு இல்லைன்னா அஞ்சு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த நைட்ரஜனுக்கு எத்தனை இருக்குது, இங்கே ஒரு பாண்டு, இங்கே ரெண்டு, மொத்தம் வந்து மூணு, சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த நைட்ரஜனுக்கு மூணு, சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ இந்த ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு நைட்ரஜனுக்கு வந்து பாசிட்டிவ், ஒரு நைட்ரஜனுக்கு வந்து நெகட்டிவும் கொடுப்போம் இல்லையா. இந்த சார்ஜ் இந்த ஃபார்மில் தான் நம்ம வந்து என்ன எழுதியிருக்கோம்னாக்கா அசைல் அசைடு அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ தான் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா, பாருங்கள் இது வந்து அயான் ஃபார்மில் இருந்தால் தான் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். பாருங்கள் இப்போ வந்து RC11O N இருக்குது, டபுள் பாண்ட், அது மாதிரி என்னு டபுள் பாண்ட் என்னு, இங்கே வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும், அந்த ஒரு பாண்டு தான் வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நம்ம எழுதியிருக்கிறோம். சரி ஓகே, இப்போ என்ன ஆகுது, வித்தின் த மாலிகுல்குள்ளேயே ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது. பாருங்கள் இந்த மைனஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த மைனஸ் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும், நெக்ஸ்ட் இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும், அதாவது ஓக்கு மேலே ஓ மைனஸாக ஆகிடும். இங்கே பாருங்கள் RCO- இது எங்கே போயிடுச்சுங்களா, ஓ மைனஸ். நெக்ஸ்ட் இது இங்கே வந்ததுனால இது டபுள் பாண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கும், என் மேலே ப்ளஸ் அப்படியே தான் இருக்குது, ஏன்னா இது இந்த பாண்டுக்கு கொடுக்கறதுனால அது வந்து ப்ளஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்னாச்சு, இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆனதுனால ட்ரிபிள் பாண்டாக ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் கேஸ் வந்து லீவிங் குரூப், இது வந்து பாருங்கள் இந்த பாண்டை எடுத்துக்கிட்டு, இந்த பாண்டை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஆல்ரெடி ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இல்லையா, அதனால் அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக இந்த பாண்டை அது எடுத்துக்கிட்டு நைட்ரஜன் கேஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, வெளியில் போயிடுச்சு. இது இந்த பாண்டை எடுத்துகிட்டு போகிறதுனால இங்கே வந்து என்ன ஆகும், நைட்ரஜன் மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும், அதான் இது. இங்கே பாருங்கள் அப்போ RCO- டபுள் பாண்ட், இந்த பாண்டை எடுத்துட்டு போறதுனால இங்க நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க, இது வந்து பாசிட்டிவ் இல்லையா, சோ இப்ப R வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பாண்டை எடுத்துக்கிட்டு, அதாவது R- வந்து இந்த நைட்ரஜனை அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த பாண்டு என்னாகும், இந்த ஓ மைனஸ் என்னாகும், சி டபுள் பாண்ட் ஓவாக மாறிடும். இந்த ஆர் என்னாகும், ஆர் மைனஸாக போய் நைட்ரஜனை வந்து அட்டாக் பண்ணும், என் ப்ளஸ்ஸை வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ பாருங்கள் என்ன வரும், RNC டபுள் பாண்ட் ஓ, இந்த மைனஸ் தான் இங்கே வந்துருதுல, அப்போ சி டபுள் பாண்ட் ஓ. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஐசோசயனேட், இதுதான் வந்து கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். அசைல் அசைடை தெர்மல் டீகம்போசிஷன் பண்ணும்போது நைட்ரஜன் கேஸ் வெளியில் போயிட்டு நம்மளுக்கு என்ன உருவாகுது, ஐசோசயனேட் உருவாகுது. இதை தான் வந்து கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே இவ்வளோதானா அப்படின்னா இல்லைங்க, இந்த ஐசோசயனேட் என்ன பண்ணுமா, இதோட இல்லாமல் ஹைட்ராக்சில் குரூப்போடையோ இல்லை வாட்டர் கூடையோ ரியாக்ட் பண்ணி சம் ப்ராடக்ட்ஸை வந்து கொடுக்கும். ஓகே பார்க்கலாம், அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
RCO3 நைட்ரஜன் கேஸ் நம்ம ஹீட் பண்ணும்போது தெர்மல் டீகம்போசிஷன் ஆயிட்டு இதில் நைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குது, இது ஐசோசயனேட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஐசோசயனேட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்தரா ஒரு ஹைட்ராக்சில் குரூப்போட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு யூரத்தேன் இந்த மாதிரி ஒரு மாலிக்குள் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே வந்து வாட்டர் மாலிக்குள் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு அமீனும் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். சரி, ஐசோசயனேட் அமீன் கூட ரியாக்ட் பண்ணுச்சுனாக்கா ஒரு சப்ஸ்டிடியூட்டட் யூரியா கிடைக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன ரியாக்டன்ட் அதாவது ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன, நெக்ஸ்ட்டு என்ன ரியேஜன்ட் யூஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுட்டோம்னாக்கா ஈஸியாக வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் எக்ஸாமில். ஓகே, பார்ப்போம். இப்போ நான் இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். இந்த டோட்டல் குரூப்பையும் நம்ம வந்து என்ன நினச்சிக்கலாம், ஆர் அப்படின்னு வச்சுக்கலாமா. அதாவது இது வரைக்கும் ஆர், இது வந்து சிஓ, இது வந்து சிஎல். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, இது ஒரு அசைல் குளோரைடு. ஓகேங்களா, இப்போ அசைல் குளோரைடை நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து சோடியம் அசைடு NaN3 சோடியம் அசைடு கூட வந்து வாட்டர் போட்டிருக்கிறாங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன, அசைல் குளோரைடு. ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசைல் அசைடில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அசைல் குளோரைடை எடுத்தோம் அப்படின்னாக்கா அசைல் அசைடு உருவாகிறதுக்கு நம்ம என்ன எடுக்கணும், சோடியம் அசைடை எடுத்துக்கணும், NaN3 எடுக்கணும். எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்கள், இது வந்து போயிட்டு நம்மளுக்கு இதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கணுக்கா, RCO3 வந்து கிடைக்கும் இல்லையா, ஒரு அசைடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அது டீகம்போஸ்டேஷன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஐசோசயனேட் வந்து கிடைக்கும் இல்லைங்களா. டீகம்போசிஷன் ஆச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், RNCW1 ஒரு ஐசோசயனேட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மூணாவது ஸ்டெப்பில் வாட்டரை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க, H2O கூட வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அதாவது ஐசோசயனேட் வந்து H2O கூட ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா என்ன கிடைக்குது நம்மளுக்கு, அமீன் கிடைக்குது. என்ன கிடைக்குது, RNH2, அவ்வளோதான். இதை மட்டும்தான் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ரியாக்ஷனில் வந்து இது இது கூட ரியாக்ட் பண்ணுது, இது இது கூட ரியாக்ட் பண்ணுதுன்னு ஒன்று ஒன்று நம்ம வந்து எக்ஸாமில் வந்து போட்டு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு ஜென்ரலான ஒரு ட்ரிக் சொல்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது ரியாக்டன் வந்து என்ன கொடுத்தாலும் சரி, ரியேஜெண்ட்டை பார்த்து வச்சுட்டு ஃபைனல் ப்ராடக்ட் நீங்கள் என்ன எழுதணுனாக்கா அமீன் எழுதணும். எந்த இடத்துல எழுதணும் பாருங்கள், இந்த RCOCL தானே ஃபங்க்ஷனல் குரூப்பு, இதில் எது ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு பார்த்துக்கணும். RC இந்த COCL தான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப், அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன போட்டுறோம்னாக்கா NH2 போட்டுடணும், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் வந்து ட்ரிக்கு, நல்லா காமிச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, எப்படி அதாவது என்ன வந்து ரியாக்டன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பை கட் பண்ணிடணும், கட் பண்ணிவிட்டு ப்ராடக்டில் அமீன் குரூப்பை ஜாயின் பண்ணிடணும், அவ்வளோதான் விஷயம். இதுதான் வந்து கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். பாருங்கள் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, எஸ்டர் டெரிவேட்டிவ் மாதிரி இருக்குங்க பாருங்கள். இது வந்து டோட்டலாக வந்து ஆர், இது வந்து சிஓஓ, இது வந்து ஆர், இது வந்து ஒரு எஸ்டர் டெரிவேட்டிங்களா. இப்போ நம்ம ரெண்டாவது ப்ரிப்ரேஷனில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா, RCOR வந்து ஹைட்ரஜின் குரூப் கூட ரியாக்ட் பண்ண வச்சு நெக்ஸ்ட் நைட்ரஸ் ஆசிடை போட்டோம் அப்படின்னா, அதுவும் ரெண்டு ஸ்டெப் வரும். RCO3 நம்மளுக்கு அசைடு ஃபார்ம் ஆகிறதுக்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஸ்டெப் வந்து கிடைக்கும். காமிக்கிற ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது எஸ்டர் RCOR ஒரு எஸ்டரை வந்து எடுத்தோம்னாக்கா ஹைட்ரஜின் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஹைட்ரஜின், செகண்டில் வந்து நைட்ரஸ் ஆசிட், ரெண்டு ரியேஜெண்ட் ரியாக்ட் பண்ணிவிட்டு தேர்டாக தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா RCO3 வந்து கிடைக்கும். அதே வந்து சிஎல் RCOCL எடுத்துட்டாங்கனாக்கா வெறும் சோடியம் அசைடு மட்டும் ஒரு ரியேஜெண்ட் தான் இருந்ததுனாக்கா நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்னா அசைடு வந்து கிடைச்சிரும். நம்ம இங்கே நல்லா நோட் பண்ண வேண்டியது என்ன ரியேஜெண்ட்டு அப்படிங்கிறது, என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல், என்ன ரியேஜெண்ட்டுங்கிறத வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இது என்னது, RCOR. ஸோ நம்ம அங்கே ப்ரிப்பரேஷனில் பார்த்துட்டோம், ஒரு எஸ்டர் டெரிவேட்டிவாக இருந்ததுனாக்கா என்ன ரீஏஜென்ட்டு, ஹைட்ரஜன் NH2 NH2 போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து HNO2 போட்டாங்கன்னா ப்ராடக்ட் என்னென்னா RCO3 ஒரு அசைடு கிடைக்கும். அசைடு கிடைச்சதுக்கு அப்புறமா H2O போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், NH2 கிடைக்கும், அமீன் கிடைக்கும், அவ்வளோதான். நம்ம பண்ண வேண்டியது இதில் நம்ம என்ன, இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுதான் இது வரைக்கும் ஆறு, இதில் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் RCOR. அப்போ COOR ஆரம்பிக்குது இல்லையா, இதை அப்படியே கட் பண்ணிடணும், கட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடனா NH2 குரூப்பு போட்டுடணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், சேம் இதில் அப்போ இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, இதான் COOH தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. அப்போ இங்கே பாருங்கள், NH2 நம்ம அதுக்கு பதிலாக என்ன போட்டுறணும், இதுக்கு பதிலாக அப்படியே கட் பண்ணிவிட்டு NH2 போட்டோன்னா அதான் ப்ராடக்ட் CH3 NH2.
ப்ராடக்ட் கரெக்டுங்களா? ஓகே. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, இதில் வந்து ரியேஜென்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, எஸ்ஓசிஎல் டூ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் நம்ம ஒன்றும் பயப்படலாம் தேவையில்ல. என்ஏ என்ட்ரின்னு பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அசைல் அசைடு தான். அதுக்கு முன்னாடி வந்து எஸ்ஓசிஎல் டூ போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்கனாக்கா இங்கே வந்து ஆசிடாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தயனைல் குளோரைடு. அப்போ ஆசிட் கூட தயனைல் குளோரைடு ரியாக்ட் பண்ணிச்சுன்னா என்ன கிடைக்கும், ஒரு ஆசிட் குளோரைடு கிடைக்கும். அதான் அந்த ஆர்சிஓசிஎல், அதுதான் நம்மளுக்கு வந்து ஆசிட் குளோரைடு. என்ன பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபங்க்ஷனல் குரூப்பை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ஹெச் டூவை ஆட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் இது பாருங்கள், இதில் எது ஃபங்க்ஷனல் குரூப்பு, சிஓசிஎல் தான். ஸோ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக என்ஹெச் டூ ஆட் பண்ணிக்கணும் பாருங்கள், அவ்வளோதான். சரி, இதில் இப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் கான்ஃபிகரேஷன் போட்டிருக்கிறோம், என்ன போட்டிருக்கோம், இதுலேருந்து ட்ரான்ஸ் இருக்குது, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது, ட்ரான்ஸில் இருக்குது. அப்போ ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸில் தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இதில் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து கான்ஃபிகரேஷன், ரிட்டென்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். இதில் வந்து சிஸ்ஸில் எடுத்தோம்னாக்கா ப்ராடக்ட்டும் வந்து சிஸ்ஸில் தான் கிடைக்கும், ட்ரான்ஸ்னால் ட்ரான்ஸில் தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை. எங்கே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதோ அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே என்ஹெச்டூவை போட்டால் போதும். இதுதான் வந்து கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது புரிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.